வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. ஸ்மால் ரிக்லேருந்து இன்னொரு அருமையான மைக்ரோஃபோன், வயர்லெஸ் மைக்ரோஃபோன் டிவைஸ் நமக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கு. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டிவைஸும் ரொம்ப சிம்பிளான டிவைஸுங்க. இப்போ வர்ற மைக்ரோஃபோன்ஸ், அதாவது முக்கியமாக வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே செம ஸ்மார்ட்டாக பண்ணிட்டாங்க. எடுத்தாலே அப்படி ஓப்பன் பண்ணினா ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டப்பா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு டிவைஸ் இருக்கும் உள்ள. அந்த மூணு டிவைஸில் ரெண்டு மைக்ரோஃபோன்ஸு, ஒன்று ரிசீவர். ஸோ அது ஒரு ரிசீவர் வந்து ரெண்டு ட்ராக், அதனால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். உங்கள் கேமராவிலேருந்து ரெண்டு பேருக்கு அட் அ டைம் இந்த மைக்கை கொடுத்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஏதோ இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வெட்டிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ரெண்டு புரோகிதர் கையிலையும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணி அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அட் அ டைமில் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே ஆடியோ எடுத்துக்க முடியும் லேப் மைக் மாதிரி யூஸ் பண்ணி. இப்போ நான் இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுட்டுருக்கிற ஆடியோவும் இந்த மைக்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. சாரி, மிட்ரேஞ்சில் டீசெண்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லோ ஃப்ரீக்குவன்சியும் அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை, ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சியும் அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை அது வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நமக்கு வேணும்னா அதுக்கப்புறமா கிரேட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கிரேட் பண்ணின ஆடியோ. இது ஆடியோ கிரேடிங் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஆடியோலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் டேட்டா வந்து லோ ரேஞ்சிலையும் ஹை ரேஞ்சிலையும் இருக்கா அப்படின்னாக்கா பெருசாக இல்லை, அது மாத்திரம் உண்மை தான். ஸோ மிட் ரேஞ்சில் நார்மல் ரெக்கார்டிங்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஎஸ்பிசி சார்ஜிங்கும் இருக்குது, அதே மாதிரி வெளியிலையும் ஒரு சார்ஜிங் ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் ஒயரை வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆன் ஆகிடும். ரிசீவரும் அதே மாதிரி தான் ஆன் பண்ணணும், டிரான்ஸ்மிட்டரும் அதே மாதிரி தான் ஆன் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி மூணுத்தையும் ஆக்சுவலி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கெயின் வந்து இப்போ நான் கேமராவில் ஒரு நாலு அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கேன். ஆடியோ லெவல்ஸ் வந்து ஒரு நாலு தான் வச்சுருக்கேன் நான். ஜென்ரலி கேமராவுடைய கெயின் ஜாஸ்தியாக வைக்காமல் இன்புட்டே வந்து பெட்டராக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நாய்ஸ் லெவல்ஸ் பெட்டராக இருக்கும். அதனால் கேமராவில் வந்து இப்போ நான் கெயின் லெவல் வந்து நாலு தான் வச்சுருக்கேன், ஆடியோ லெவல் நாலு தான் வச்சுருக்கேன். ஆனால் டிரான்ஸ்மிட்டரில் சாரி ரிசீவரில் வந்து ஆடியோ லெவல் இப்போ ஒரு ப்ளஸ் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ப்ளஸ் சிக்ஸோ ப்ளஸ் செவனோ இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸில் சரியாக தெரில, அப்போயே வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஆனால் பீக் ஆகலை ஆடியோ, அந்த எல்லோ ரேஞ்சில் இருக்க பீக் ஆகலை. பேசும்போது அந்த ஆடியோ லெவல்ஸும் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதே ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அது. ஸோ பீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காமிச்சிடும் அது. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கு. இப்போ நான் பி சேனல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், உள்ளே இருக்கிறது ஏ சேனல். ஸோ ஏபி அட் அ டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரெண்டு ட்ராக்காகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் ட்ராக்காக தான் ரெக்கார்ட் ஆகும், அது ரைட் சைடில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு மோனோ லேவ்லியர் மைக்ரோஃபோனுங்கிறதுனால சிங்கிள் ட்ராக் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அது உங்களுக்கு வேணால் நீங்கள் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணி ஸ்டீரியோக்காகவும் மாற்றிக்கலாம் நம்ம, வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும் நம்ம, சரிங்களா? மற்றபடி இந்த ஸ்மால் ரிக் வந்து நல்ல டிஸ்டன்ஸ்லேயும் எடுக்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸில் எந்த அளவுக்கு எடுக்குது அப்படிங்கிறத வெளியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, சீக்கிரமாக இந்த டெஸ்ட்டை முடிச்சிடலாம், சரியான குளிர் வெளியில். இப்போது இந்த ரிசீவர் சார் டிரான்ஸ்மிட்டருக்கும் இந்த ரிசீவருக்கும் ஏன் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னே தெரில. இந்த டிரான்ஸ்மிட்டருக்கும் இந்த ரிசீவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தூரம் தான் இருக்குது. இப்போது நான் அப்படியே நடந்து போகிறேன், நடந்து போயிட்டு திரும்ப வரேன் நான். எந்த அளவுக்கு அப்ஸ்டக்கல் இருந்தால் எந்த அளவுக்கு ஆடியோவில் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால ஒரு க்ளீன் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கணும், அதாவது லைன் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கு. அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இப்போ திரும்ப நடந்து போகிறேன் நான், கேமராவை யார் எடுத்துகிட்டு ஓடாமல் இருந்தால் சரி, சீக்கிரம் பார்க்குறேன். இப்போவும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன், கேமராவை யாரும் எடுத்துகிட்டு ஓடலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு போக முடியாது, நான் ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். ஐம் ஸோ சாரி, என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரில, கூட பாட்டே கலப்புது வெளியில். இப்போ நான் நார்மலாக தான் பேசிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு ஃபோனில் பேசினா எப்படி பேசுவோம், ஃபோன் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பேசிகிட்ருக்கேன் நான். பெருசாக எதுவும் இல்லை. கேமரா இருக்கா? கேமரா இருக்குது. ஓகே, இப்போது இவ்வளோ தூரத்துக்கு மேலே நான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு மேலே எனக்கு ஆடியோ வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவையா என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போது நல்ல டிஸ்டன்ஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-35 அடிக்கு மேலே இருப்பேன் நான். இப்போது 40 அடின்னு வச்சுப்போம், நல்ல டிஸ்டன்ஸ் இது. இப்போ திரும்ப நடந்து வரேன். அப்போவே திரும்பி நடந்து போகும்போது ஏதாவது அப்ஸ்டக்கல் இருந்ததா இந்த டிஸ்டன்ஸுக்கு? இப்போது நார்மலாக நடந்து வரும்போது ஏதாவது பெட்டராக இருக்கா ஆடியோ? கொஞ்சம் கோட் சத்தம் கேட்டுச்சுன்னா ஐம் ஸோ சாரி, சரியான குளிர் வெளியில். அப்பா
கையெல்லாம் விரைக்கிற மாதிரி இருக்குது. நான் சீக்கிரமாக கேமரா தூக்கிட்டு மாடி ஓடுறேன் நான். செம குளிர். ஸோ அந்த வயர்லெஸ் சிஸ்டமோடைய ஆடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது இல்லை அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். எனக்கு என்னமோ அந்த மிட் ஃப்ரீக்வன்சிஸில் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியும் இல்லை, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியும் இல்லை, மிட் ஃப்ரீக்வன்சியில் டீசெண்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியோ யூஸபிள் ஆடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மைக்கில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதாவது இன்ட்யூட்டிவாக இல்லை, என்னடா இதை இப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்த விஷயம்னாக்கா, முக்கியமான ஒரு விஷயம், இந்த மைக்கில் ஒரு மியூட் பட்டன் இருக்குது, அது எங்கே இருக்குன்னே எனக்கு டக்குன்னு தெரியல. எப்படின்னா, பவர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாக்கா மியூட் ஆன் ஆகும், இல்லை மியூட் ஆஃப் ஆகும், அவ்வளோதான். லாங் ப்ரெஸ் பண்ணால் பவர் ஆன் ஆகும், பவர் ஆஃப் ஆகும். அதுலேயே ஒரு சின்னதாக அந்த மியூட்டுக்கான ஒரு சிம்பிள் ஏதோ கொடுத்துருந்தாங்கனாக்கா ஈஸியாக இருந்திருக்கும் புரியறதுக்கு. அது புரியவே இல்லை, எப்படி அதை மியூட் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது, சரி ஓகே அப்படின்னு. ப்ளஸ் இந்த மைக்கை வந்து இப்படியே இவ்வளோ பெருசாக காலரில் மாட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு லேப் மைக்கும் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வந்து ஷர்ட் வழியாக விட்டோ எப்படியோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அது ஒயரை வச்சு ஒரு சின்ன லேப் மைக்காகவும் நீங்கள் மாட்டிக்கலாம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ளாட் ஆடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் டக்குன்னு நார்மல் யூஸ்க்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைக் வேணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மைக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஷார்ட்கன் மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, இந்த ஆடியோவும் பேக்கப்காக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது மேலேருந்து வர்ற ஆடியோ, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது லேப்லேருந்து வர்ற ஆடியோ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இது ரொம்ப டீப் சவுண்ட்ஸ் எல்லாம் இதில் அந்தளவுக்கு பிக் பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு மிட் ரேஞ்சுக்கு ஃப்ளாட்டாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். ஆனால் மார்க்கெட்டில் இதை விட இன்னுமே பெட்டர் மைக்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இன்னுமே விலை ஜாஸ்தி. ஸோ ஒரு கொடுக்குற காசுக்கு நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைக் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா மேபி இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.